மீன லக்னம் மீன ராசி உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம். மீன லக்னம் மீன ராசி, பொதுவாகவே இந்த மீனத்திற்கு வரக்கூடிய லக்னம் பார்த்திங்கன்னா ஏழாம் வீடு வந்து பாருங்கள் கன்னியா லக்னமாக வரும். மீனத்திற்கு மீண்டும் புதனே வருவார். அதனால் பொதுவாகவே உங்கள் கலத்திரம் உங்களோட வசதியானவராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உங்கள் கலத்திரம் உங்களோட அதிகமாக வசதியாக இருப்பாங்க. படித்த அழகான கலத்திரம், கணவனாக இருந்தால் அழகான மனைவி, மனைவியாக இருந்தால் அழகான கணவன் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு விஷயத்திற்குமே யோசித்து யோசித்து செய்வாங்க. உங்கள் கலத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் யோசித்து செய்யலாமா வேண்டாமா, இது செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்ற ஒரு யோசனையோடு அவங்க செய்வாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் கலத்திரம் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதே ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பாங்க உங்களுக்காக. இவங்களுக்கு என்ன தேவையோ அதை சமயத்தில் வாங்கி தர மாட்டாங்க. சில நேரம் வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும், அதனால் அதை தாங்கி தர முடியல அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. கலத்திரம் வந்து நல்லா படித்தவர், கல்வியில் ஒரு தடை இருக்கும். படிக்கும்போது அவர் கல்வியில் ஏதாவது ஒரு தடை இருக்கும், கடன் இருக்கும். இன்னும் சில பேருக்கு அது நீண்ட கால கடனாக இருந்தால் அதற்காக அவங்க வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் ஆணாக இருக்கும் பொழுது மனைவியாக இருந்து ஆணாக இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் கடன் இருக்கும். இப்போ கணவனாக இருந்தால் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா குடல் அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும். குடல் சார்ந்த பிரச்சனைகள் அது வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். உத்தியோகம் உண்டு, கலத்திரத்துக்கு வந்து உத்தியோகம் உண்டு. நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, நல்ல ஒரு தொழில்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவருடைய தொழிலுக்கு நிச்சயமாக இவங்க கலத்திரமும் சப்போர்ட் செய்வாங்க. அவங்க தொழில் செய்யும்போது இவர்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். பத்திரம் சார்ந்த பிரச்சனையை ஏதாவது வகையில் சந்திப்போம். ஒன்று டாக்குமெண்ட்டை தொலைச்சிருவாங்க, இல்லைனா ஐடி கார்டு இந்த மாதிரி தொலைச்சிருவாங்க, இல்லைன்னா ஏதாவது பத்திரம் சார்ந்த ஒரு பிரச்சனை உண்டு. வெளிநாட்டு யோகம் உடையவர், வெளிநாட்டின் மூலமாக ஆதாயம் உடையவர். புதன் வந்து பாதகஸ்தானமாக ஆகி கூட அவர்களுக்கு சில நன்மையும் செய்வார். ஏன்னா சுக்கரன் வந்து அங்கே எட்டாம் பாகமோ ஒரு தான் மனைவி வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்க நடந்துக்கணும், இல்லைன்னா அவங்க தேவையற்ற ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் மாற்றிக்கொள்வாங்க. மனைவியை அவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், கணவனையும் பார்த்துக்கணும். எப்போவுமே அவங்க மேலே ஒரு கண் வைத்துக்கொள்ளணும். கண் வைத்துக்கணும், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத ஒரு நடவடிக்கை வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்க மாமனார் மாமியார் வழியில் ஏதாவது தொல்லையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது கேட்பார் வைத்தி கேட்டுக்கொண்டு ஏதாவது சின்ன சில தொல்லைகள் அவங்களுக்கு வரும். பொதுவாகவே மீன இலக்கணத்திற்கே வருகின்ற கலத்திரம் பார்த்திங்கன்னா தனது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன மன வருத்தம், அதாவது கணவன் குடும்பத்தில் மனைவி குடும்பத்தில் சின்ன மன வருத்தத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். இல்லை அப்படின்னா அவங்க அம்மா மீது அதிக பற்றுதல் இருப்பாங்க. பொதுவாகவே மீன இலக்கணத்திற்கு வரக்கூடிய அந்த கலத்திரம் அவங்க தாய் மீது அதிகமாக பற்றுதல் உடையும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன்.